ஹாய் காய்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சரி ஓகே, இப்போ நம்ம என்ன இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேம்பையர் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். லெஜெண்ட் ஆஃப் லவ் அதோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் சொல்கிறது தான், 14 வயசு கீழே இருக்கவங்க பார்க்காதீங்க அப்படின்ட்டு. அப்படி என்ன தான் இருக்குது இந்த ஸ்டோரியில், அப்படியே இதே சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது சில பல காரணத்தினால சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ சொல்லி ஆகணும், அதனால் சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில் சிலது வந்துட்டு டைப்பிங்கில் படித்த பிள்ளைகளுக்கு வந்து தெரியும், இது ஸ்டோரியில் சிலது வித்தியாசமாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த பார்ட்டில் அதனால் இப்போவே சொல்லிடுறேன். அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இது வந்து வாய்ஸில் சொல்கிறேன் அப்படின்றதுனால அது அப்படி இருக்கும். ஓகே, சரி நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம முடிக்கும்போது ஒய்யன் வந்து வீக்கு பக்கத்தில் போயிட்டு ப்ரீதிங் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறா, அதோட நான் முடிச்சிருந்தோம். இப்போ அதில் கண்டினியூ பண்ணுறேன். ஒய்யன் வந்து வீக்கு பக்கத்தில் மெதுவாக தயங்கி தயங்கி போகிறான், பயந்துக்கிட்டே போகிறான். போயிட்டு வீ பக்கத்தில் போயிட்டு ப்ரீதிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு பார்க்குறா. அவளுக்கு அந்த செகண்ட் வந்துட்டு ப்ரீதிங் இருக்கிற மாதிரி இவளுக்கு உணரல. அப்போ டக்குன்னு பின்னாடி வந்து ஐயோயோ செத்து போய் கிடக்குறான் போல இருக்கேன்ட்டு வாயில் கையை வச்சுட்டு ரொம்ப மூச்செல்லாம் வாங்குது இவளுக்கு. அது ரொம்ப படபடப்பாக இருக்குது. அங்கேயே உட்காந்து கண்ணில் அப்படியே சைலண்ட்டாக அழுகிறா, அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி மலை மலை மலைன்னு கொட்டு அப்படியே அழுகிறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே அழுதுகிட்டு இவளை வீ வந்துட்டு இன்னொரு டைம் பக்கத்தில் போயிட்டு செக் பண்ணலாம் இன்னொரு டைமு அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் போகிறா. அந்த நேரம் பார்த்து வீ டக்குன்னு கண்ணை திறக்கிறான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு எச்சா பயமாக இருக்குது, ஏன்னா இவள் செத்துட்டான்னு நினச்சாரா, அதனால் டக்குன்னு வீ வந்து கண்ணை திறந்த உடனே இவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. டக்குன்னு கை வச்சுட்டு பின்னாடி அந்த செவத்தில் சாஞ்சிட்றா. அப்போ வந்து வீ வந்துட்டு லைட்டாக அப்படியே கண்ணை திறந்து மெதுவாக எழுந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு தோணுது, இந்த பிள்ளை நேற்று ஓ நான் நேற்று தூக்கிட்டு வந்தேன் என் தேவதையா அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா அவன் கண்ணுக்கு உங்களை பார்த்த ஸ்பாட்டில் வந்துட்டு அவன் ஒரு செகண்ட் அப்படியே மனுஷனாக மாறினான், அதனால் அவன் அப்போயே ஃபிக்ஸ் பண்ணிட்டான், நீங்கள் தான் அவனோட பிரின்சஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவன் நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க, வயலை கை வச்சுட்டு அழுதுகிட்டே கேட்குறீங்க, உனக்கு ஒன்றாகலை இல்லை அப்படி சொல்லிட்டு, இல்லை ஒன்றாகலை அப்படி சொல்லி வீ சொல்கிறான். அப்புறம் நான் எப்படி இங்கே வந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே, என்னை எப்படியாவது இங்கேருந்து கூப்பிட்டு போயிரு ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு வீ கிட்டே எடுத்த உடனே அப்படி கேட்குறீங்க. ஓ அப்போ வந்து நம்ம மனுஷன் அப்படின்னு நினச்சிதான் நீ என்கிட்ட பேசிகிட்ருக்கியா, வேம்பேர் அப்படின்னு உனக்கு தெரியாதா இன்னும் அப்படின்னு நினச்சிட்டு, சரி ஓகே இப்போ நான் வேம்பேர்னு தெரிஞ்சால் நீ என்கிட்ட வந்து பேச மாட்டேன், அதனால் இப்போதைக்கு நான் மறைச்சிட்றேன், இதை மறைச்சிடலாம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போட்டு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவனு நினச்சிட்டு, இல்லை இங்கேருந்து வெளியே போக முடியாது, ஃபுல்லுமே வேம்பர்ஸாக இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். என்னது வேம்பேர்ஸாக இருப்பாங்களா, ஐயோ அப்போ நான் இங்கேருந்து எப்படி இங்கேருந்து வெளியே போகிறது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணுமே, நான் எப்படி இங்கே வந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே, நீ எப்படி இங்கே வந்த, நீ யார் அப்படின்ட்டு எடுத்துலேருந்து கேள்வியாக கேட்டிருக்கீங்க. அப்போ வீ வந்து பக்கத்தில் வந்து பாய் மேலே கையை வச்சுட்டு சு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நானே வந்துட்டு இந்த பக்கம் வழி மாறி தான் வந்தேன், ஃபுல்லுமே வேம்பேர்ஸாக இருக்கிறதுனால என்னாலே வெளியே போக முடியலை, அப்பப்போ வந்துட்டு எனக்கு போகணும்னு சொல்லி தோன்றப்போ கூட பயமாக இருக்கும் வெளியே போகிறக்கே, அதனால் இங்கேருந்து வெளியே போகிறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம். அப்புறம் நான் வந்து நேற்று நைட்டு நான் அந்த சைடு நடந்து வந்துட்டு இருந்தப்போ இங்கே இருந்த வேம்பேஸ், அதாவது இந்த பில்டிங்கை சுற்றி இருந்த வேம்பேஸ் எல்லாம் வந்துட்டு நைட் நேரம் பிளட்டை குடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வெளியே சுற்றுவாங்க. அப்போது அந்த டைமில் தான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே இருக்க வேம்பேஸ் எல்லாம் அடித்து அந்த சைடு வந்தேன், என்னோட நான் வந்துட்டு திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தேன், ஆனால் இங்கேருந்து என்னால் ஓட முடியாது, அந்த சைடு போயிட்டால் நைட் நேரம் கூட அங்கே இந்த காட்டு எல்லையில் வந்துட்டு ஃபுல்லுமே வேம்பேஸாக இருப்பாங்க, அதனால் என்னால் ஓட முடியாது, எனக்கு தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவேன் நான் எப்பயுமே, அந்த மாதிரி வர்றப்ப தான் நீ அங்கே மயங்கி கடந்ததை நான் பார்த்தேன், ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறான். அப்போது ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இல்லையா, அப்போ நான் மட்டும் எப்படி இங்கே இருக்குது, ப்ளீஸ் என்னை எப்படியாவது இங்கேருந்து கூப்பிட்டு போயிரு ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அழுகிறீங்க. நான் தான் சொன்னேன் இல்லை இங்கேருந்தெல்லாம் வெளியே போக முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படி உனக்கு நம்பிக்கை இல்லைனா நீயே போய் பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு வீ சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போகிறான். அவன் போனதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டே இருந்த நீங்கள், சரி அப்படி என்ன தான் இருக்குது, இவன் தான் என்னை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டானே, நானாக போகிறேன் அப்படி சொல்லிட்டு
அந்த மேலே இருக்க அந்த ரூம்லேருந்து கீழே இறங்குற மாதிரி இந்த சைடு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் வழியாக கொஞ்சம் அந்த வரவே பயமாக இருக்குது. அங்கே சுற்றியுமே பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது அந்த சைடு ஃபுல்லுமே. என்னென்னா அதிசயமாக அந்த பில்டிங்குள்ளே ஒரு பெரிய ஒரு மரமே வளர்ந்து கிடக்குது. அவ்வளோ பெரிய மரம் பில்டிங்கு அதுக்கப்புறம் கட்டின மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அதை பார்த்ததுமே பயமாக இருக்குது. அந்த மரத்தை பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே வரா மெதுவாக வந்து ஒரு பெரிய இரும்பு கேட் மாதிரி தான் இருக்கா. அந்த கேட்டிலேருந்து திறக்க முடியாமல் லைட்டாக திறந்து லைட்டாக எட்டி மட்டும் பார்க்குறா. ஒரு கண்ணை மட்டும் திட்ட மாதிரி பார்க்குறா. பார்த்தா சுற்றியும் வேம்பயர்ஸு. ஐயோ அங்கே உட்காந்து ஐயோ எல்லாமே வேம்பயர்ஸாக இருக்கேன், நான் இப்படி போவேன் அப்படி சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து அழுகிறான். அப்போ வந்து வி வந்து என்ன பண்ணுறான்னா, போன வி வந்து உங்களுக்காக நீங்கள் பசிக்கவும் சொல்லிட்டு அவன் வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவன் தான் சொன்னான்ல டே டைமில் வந்துட்டு அவன் மனுஷனாக இருப்பான்ட்டு. ஆக்சுவலாக அவன் வந்துட்டு ஒரு வேம்பேர் தான். ஆனால் என்னென்னா காலையில் ஒர்க் போயிட்டு சாயங்காலம் 6 மணியானால் அவனோட அந்த வீட்டுக்கு வந்துடுவான். அப்படி தான் இருந்தான், இருக்கிறான் இப்போ வரைக்கும் இருந்தான். ஆனால் இப்போ உங்களை பார்த்ததுக்கப்புறம் அவன் ஒரு வேம்பேர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அவனை விட்டு நீங்கள் வெளியே போக முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா போயிடுவீங்க அப்படின்ற ஒரு பயத்தில் அவனுக்காகனு ஒரு ரூம் செட் பண்ணுறான். அங்கே உள்ளே உட்காந்து அவனோட ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி செட் பண்ணுறான். அப்படி செட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து பயந்துகிட்டே வந்துட்டு அழுதுகிட்டே அங்கேயே இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு லைட்டாக பசிக்குது. ஏன்னா முந்தத்த நாள் நைட்டு தானே சாப்பிட்டீங்க நீங்கள், அந்த ஆல்கஹாலோடு இருந்ததுனால உங்களுக்கு ரொம்பவே பசிக்க ஆரம்பிக்குது. அங்கேயே உட்காந்து வயிற்றில் கை வச்சுட்டு ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், சாப்பிடக்கூட முடியாது, என்னால் இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிட்டேனே, கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணுமே அவங்கெல்லாம் எங்கே போய் சிக்கியிருக்காங்கன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டே அங்கேயே வந்து உட்காந்துட்டு இருந்தேன். அவன் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த இடம் பார்க்க ரொம்ப பயமாக இருக்குது, போயிட்டு மேலேயே போயிடலாம் சொல்லிட்டு மேலே வரா. வந்து வர வரல பார்த்தா ஃபுல்லுமே ரூமாக இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, வி வந்து அங்கே அவனோட ஒர்க்குக்காகன்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டு இருந்தாள்ல, அப்போ வந்து நிறைய லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுருந்துருக்கான். ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்தான், அதெல்லாம் அவனோட ரூம் ஒர்க்குக்காக மட்டும் தான் செட் பண்ணிட்டு இருந்தான். இப்போது அப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த லைட்டுக்கான கனெக்ஷன் வந்து இங்கே கொடுத்து வச்சுருக்கலாம். சுவிட்சை போட்டு விட்டதுனால செம்ம அழகாக இருக்குது அந்த இடமே, அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த பங்களாவே. அந்த லைட்லாம் எப்போயோ செட் பண்ணி வச்சுருந்த லைட்டு, அதனால் இப்போ தான் அந்த லைட்டை யூஸ் பண்ணுறாங்க. அதை போட்டோடனையும் நீங்கள் அந்த வழியில் நடந்து வர்றப்போ உங்களுக்கே எப்பா செம்ம அழகாக இருக்கே அப்படி சொல்லி தோணுது. அந்த மாதிரி இருக்குது. அப்படியே மெதுவாக நடந்து வர வர ஒவ்வொரு ரூமாக திறக்கிறீங்க. ஏன்னா லைட் இருந்தால் கொஞ்சம் பயம் இல்லை உங்களுக்கு. அப்படியே ரூம் திறந்துக்கிட்டே வரீங்க, ஒவ்வொரு ரூம் திறக்கிறீங்க. ஒரு ரூம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. என்னன்னா நம்ம இங்கே நமக்காக என்ன வீடு தனியாக சொந்தமாக கட்டணும், இப்படி தான் கட்டணுன்ற ஒரு ஆசையோடு கட்டுவோம்ல, அந்த மாதிரி அந்த காட்டுக்குள்ளே வீ வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி கட்டி வச்சுருந்த ரூம்ஸ் அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ரூமு. ஒவ்வொரு ரூமும் அப்படியே ஆசாசியாக திறந்து திறந்து பார்த்துட்டே வரீங்க. அப்படி திறந்துகிட்டே பார்த்துட்டே வர்றப்போ ஒரு ரூம் வந்துட்டு அதை பார்த்தோன்னே பயமாயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக பாலடைஞ்சு பங்களாவாக இருக்குது அந்த ரூம். அப்படியே விட்டு போயிருந்தனால ஒட்டெல்லாம் பிடிச்சி ரொம்ப பயமாக இருக்குது அந்த ரூமு. பார்த்த ஸ்பாட்டில் டக்குன்னு கதவு முடிறீங்க, அதுக்குள்ளே வேறு ஒரு பூனை வேறு இருக்குது. அவங்களை பார்த்தோன்னே டக்குன்னு அந்த பூனை வேறு கத்திட்டே ஓடி வருது. பூனையை பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்குது. என்னடா இது, இது ஏதோ ஒரு வினோதமான பூனையாக இருக்கே அப்படி சொல்லிட்டு பயந்துகிட்டே பார்க்குறீங்க. ஆனால் அந்த பூனை பாவமாக உங்கள் பக்கத்தில் வந்து நின்று மியா அப்படின்னு சொல்லி மெதுவாக கத்துது. அச்சச்சோ இதுவும் நம்மளை மாதிரியே பசிக்கு ஏங்குதாட்டிருக்கே, சோறு போட ஆள் இல்லை போல் இருக்கேன்னு சொல்லிட்டு அதை மெதுவாக கையில் தூக்கி வச்சுட்டு அப்படியே நடந்து வரீங்க. ஒரு ரூமாக திறந்து வர்றப்ப இப்படி ஒரு ரூமோட டோர் ஓப்பன் பண்ணுறப்ப அங்கே வீ வந்து அவனுக்கு இந்த செட் பண்ண ரூமை விட்டு வெளியே வந்து கிச்சனில் நின்றுட்டுருக்கான். அந்த கிச்சனுக்குள்ளே தான் இப்போ நீங்கள் போகிறீங்களா, வந்து வீ அங்கே நிற்கிறத உங்களுக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணுறீங்க, தெரியாமல் லைட்டாக டோர் மட்டும் ஓப்பன் பண்ணி உள்ளே அப்படியே எட்டி பார்க்குறீங்க. அங்கே உங்கள் கண்ணு முன்னாடி தெரியறதுன்னு அவ்வளோ சூப்பரான ஒரு கிச்சன். அந்த மாதிரி கிச்சனை இது வரைக்கும் எங்கேயும் பார்த்துருக்கவே முடியாது. அப்படி ஒரு கிச்சன் சுற்றியும் வந்து பழ பழ பழன்னு அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஒரு தூசி இல்லை, சூப்பராக இருக்கும் பழம் எல்லாமே இருக்காங்க. ஐயோ வயிறு வேறு கத்துதே அப்படி சொல்லிட்டு லைட்டாக உள்ளே போய் தான் பார்க்கலாமே அப்படின்ட்டு உள்ளே போகிறீங்க. வீக்கு நீங்கள் வர சவுண்டு கேட்டுச்சு, கேட்டு அப்புறம் நீங்கள் வந்துட்டு மெதுவாக அவனை வீயை பார்க்காம அந்த சைடில் இருந்தால் போயிட்டுருக்குறீங்க. அப்போது வீ வந்து உங்களை பார்த்துட்டு
வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்றான். ஐயோ இவன் இங்கே தான் இருக்கானோ, ஐயோ இது தெரிய மாட்டேன் சொல்லிட்டு வெளியே ஓடிடலான்ட்டு போகிறீங்க, போக பார்க்குறீங்க. அப்போ வி வந்து ஏய் நில்லு நில்லு, ஏன் ஓடுற, என்னை பார்த்ததும் ஏன் ஓடுற, இங்கே நில்லு, உனக்கு பசிக்கிறது தானே அப்படி சொல்லி கேட்குறான். ஆமாம், ஆனால் எப்படி இங்கே இவ்வளோ திங்ஸ் எப்படி இங்கே வந்துச்சு, இதை சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதா? இல்லை இல்லை ஒன்றும் ஆகாது, நீ சாப்பிடு இந்தா, இதை நானும் சாப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறான் கையில். நம்பி சாப்பிட்லாமா, ஒன்றும் ஆகாது தானே, இந்தாம்மா சாப்பிடு, நானே சாப்பிட்டு இப்படி தானே இருக்கேன் உயிரோட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாப்பிடு அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறான். சரி ஓகே சொல்லி வாங்கி பசிக்கு அப்போதைக்கு வேறு வழி இல்லாமல் ஒரு கிரேப்ஸ்லாம் கொடுக்குறான் கையில். அதை வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே திரும்பவும் வெளியே வரீங்க. வெளியே வந்து திரும்பவும் அப்படியே ஒவ்வொரு ரூமாக வந்து பார்த்துட்டே இருக்கிறப்ப மேலே ஏற ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த இங்கே போய் பார்க்கலாமா என்ன இருக்கும் சொல்லிட்டு அப்படின்ட்டு இவங்கிட்ட சொன்ன ஏதாவது திட்டுவானே என்னமோ, போகாத சொல்லுவானே என்னமோன்ட்டு அவங்ககிட்ட சொல்லாமல் அந்த பூனையை ஒன்றை கையில் வச்சுட்டே அப்படியே போகிறீங்க. அதுக்கிட்ட கொஞ்சிட்டே பேசிட்டு போகிறீங்க. நீங்கள் பாட்டுக்கு நீ எப்படி இங்கே வந்த, இந்தா நீயாச்சும் இதை சாப்பிடு சொல்லிட்டு அதுக்கு திராட்சைலாம் கொடுக்குறீங்க, அது சாப்பிடவே மாட்டேங்குது. நீ இருந்தாலும் நீங்கள் ஊட்டி விட்றேன் ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு அதை போட்டு இம்சை பண்ணிகிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நடந்து போகிறீங்க. அங்கே இடையில் நிறைய பூச்சி பல்லி எல்லாமே இருக்குது. அது பார்க்க ஒரு பக்கம் பயமாக இருக்குது, இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த பூனையை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டே அப்படியே போகிறீங்க. போக போக அங்கே போயிட்டு மேலே போய் பார்க்குறீங்க, சூப்பராக ஒரு ஃபால்ஸ் அங்கே இருக்குது. தண்ணியெல்லாம் அவ்வளோ கிளியராக இருக்குது, சுற்றியுமே பச்சை பசைன்னு நிறைய மரம் இப்படிலாம் இருக்குது. அந்த இடம் பார்க்கவே உங்களுக்கு ஆசையாக இருக்குது போய் குளிக்கணும்னு சொல்லிட்டு. போய் குளிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஐயோ போகலாமா, இல்லை இங்கேயும் ஏதோ வேம்பர்ஸ் வந்துடுமா அப்படி சொல்லி பயந்துக்கிட்டே சுற்றி பார்க்குறீங்க, யாருமே இல்லை. சரி போவோம் என்ன ஆனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அந்த பூனையை அப்படியே இறக்கி வச்சுட்டு கீழே அந்த கிரேப்ஸையும் அங்கேயே அப்படி வச்சுட்டு டக்குன்னு அங்கே மேலேருந்து ஒரு டைவு குதிக்கிறீங்க. அங்கே இருந்து குதித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக செமையாக நீச்சல் அடிச்சுட்டு ஜாலியாக இருக்குது உங்களுக்கு குளிக்கிறதுக்கு. அங்கே அந்த இடத்துலேயே உங்களுக்கு பிடிச்ச ஸ்பாட்னால் அது ஒன்றும் சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. அப்படி நல்லா குளிச்சுட்டே இருக்கிறீங்க, ரொம்ப நேரமாக குளிக்கிறீங்க. வி வந்துட்டு என்ன இந்த புள்ள காணுமே, ஐயோ பேர் கூட தெரியாதே அப்படி சொல்லிட்டு சரி ஓகே தேடலாம் அப்படி இல்லைனா அதுக்குள்ளே நம்ம போய் அந்த ரூமை முடிச்சு விட்றலாம் வேலையெல்லாம் அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு தேடிட்டு அப்படியே போகிறான். நீங்கள் எங்கேயும் காண சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு அவன் ஒர்க்குக்கு வந்து அவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் உட்காந்து. அவங்க ஆஃபீஸ்லலாம் பெர்மிஷன்லாம் கேட்டு அந்த மாதிரி அவன் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறேன், ஏன்னா அவங்க ஆஃபீஸில் வந்து ஆல்ரெடி தெரியும் ஒரு வேம்பேர் அப்படின்ட்டு, ஆனால் சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க. அவங்க சீனியர் ஆஃபீஸை தவிர வேறு யாருக்குமே தெரியாது இந்த விஷயம், அதனால் ஓகே வேலை செய்யலாம் நீங்கள் அப்படியே அங்கே இருங்க சொல்லிட்டு அங்கேயே இருந்து அவன் வேலை செய்கிற மாதிரியெல்லாம் வாங்கிட்ட பர்மிஷன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேலை செஞ்சு சாரி குளிச்சுட்டே இருக்கிறீங்க. நீங்கள் குளிச்சுட்டே இருக்கும்போது தண்ணியில் ஒரு பாம்பு இருக்குது, அது தெரியல உங்களுக்கு. அது தெரியாமல் குளிச்சதில் நீச்சல் அடிக்கிறப்ப உங்கள் கால் அதில் ஏதோ படுது. இப்போ ஏதோ இது மேலேயே கால் பட்டுச்சே அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க, பாம்பு. அந்த பாம்பு வேறு நீங்கள் பார்த்த ஸ்பாட்டில் உங்களை துரத்துகிற மாதிரி வருது. ஐயோ பாம்பு வருதே, அம்மா என்னை யாராச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஓடியாறீங்க. பயத்தில் அப்படியே ஈர ட்ரெஸ்ஸோடு அப்படியே ஓடி வந்துட்டுருக்குறீங்க. இந்த சவுண்டு கேட்டதே வீ வேறு வந்து ஏதோ சவுண்டு கேட்குதே எங்கே இருக்காங்க வேறு தெரியலையே சொல்லிட்டு தேடுறான். நீங்கள் வேறு அதுலேருந்து எந்த பக்கம் போகிறது நேரம் வழி தெரியலே சொல்லிட்டு ஏதோ ஒரு கதவு இருக்குன்னு சொல்லிட்டு பூந்தரலாம்னு சொல்லிட்டு பூந்துடுறீங்க அதுக்குள்ளே. ஐயோ பாம்பு வருதே காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திட்டே வரீங்க. ஓடியாந்து அப்படியே வர வர வந்துட்டு வீ வந்து தேடிட்டே வந்தானா, அப்போது அந்த ரூம் இங்கே தான் இருக்குது சவுண்டு கேட்குது சொல்லிட்டு அப்படியே அந்த சைடு வரப்போ நேராக வந்து நீங்கள் வீ மேலே மோதிடுறீங்க. அப்போ வந்து கீழே லூசு தள்ளி நின்றான் நானே ஓடுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை பார்த்து திட்டுறீங்க ஃபஸ்ட் டைமு. ஐயோ இவன் நான் திட்டா சொல்லிட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறான். டக்குன்னு அங்கே பாடுற பாம்புன்னு சொல்லிட்டு பாடான்னு சொல்லிட்டு கையை அவனோட கையை பிடிச்சி எடுத்துகிட்டு ஓடுறீங்க நீங்கள். அப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு டக்குன்னு உங்கள் கையை அவன் பிடிச்சிட்டு வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு ஓடி போய் அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சுக்கிறீங்க. அங்கே வச்சு நான் கீழே இருக்க ஒரு ரூமுக்குள்ளேயே ஒளிகிறீங்க. அங்கே வீ உங்களை கூப்பிட்டு போய் அந்த ரூமோட கதவை உள்ளே சாத்தி வச்சுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ உள்ளே தான் இருக்கீங்க.
வீக்கு பின்னாடி நீங்கள் அந்த சைடு நிற்கிறீங்க, ஈர ட்ரெஸ்ஸோடு அப்படியே நிற்கிறீங்க, உங்களுக்கு நடுங்குது கைகால் தான். கூலிங்கான கிளைமேட் அப்படிங்கிறனால தண்ணியில் இருக்கிற வரைக்கும் தெரில, வெளியே வந்ததுக்கப்புறம் கைகால் தான் நடுங்குது உங்களுக்கு. நடுங்கிட்டே அப்படியே அங்கே நிற்கிறீங்க. வீ வந்து லைட்டாக கதவை திறந்து எட்டி பார்க்குறான். அந்த பாம்பு வந்து உங்களை துரத்திட்டே வந்துச்சு இல்லையா, அப்படியே பார்க்குறான். அந்த பாம்பு இன்னும் அங்கே வருது, நேராக அவங்க வந்த பக்கம் அந்த கால் தடை இருக்கிற பக்கமே வருது அது பார்த்துட்டு. அப்போது வீ வந்து டக்குன்னு கதவை சாத்துறான். நீங்கள் என்னாச்சு, இன்னமும் அந்த பாம்பு போகுது சொல்லிட்டு எதுக்கு எட்டி பார்க்கலாம் சொல்லிட்டு வீக்கு பின்னாடி வரீங்க. மெதுவாக நடந்து வந்து நீங்களும் எட்டி பார்க்கலாம் சொல்லிட்டு எட்டி பார்க்குறீங்க. வீ லைட்டாக கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்போ நீங்கள் வர்றதை பார்த்து அவனுக்கு தெரிஞ்சுட்டு டக்குன்னு உங்கள் பின்னாடி, அவனுக்கு பின்னாடி இருந்து உங்களை டக்குன்னு திருப்பி முன்னாடி கொண்டு வந்து கதவு சைடு சாய்ச்சி வச்சுட்டு, ஸோ அப்படி சொல்லிட்டு கண்ணை உங்கள் கண்ணை பார்த்துக்கிட்டே சொல்கிறான். அப்புறம் லைட்டாக அப்படி எட்டி பார்க்குறான். நீங்கள் அப்போ வீயை வந்து ரொம்ப க்ளோஸ் அப்பில் பார்க்குறீங்க. உங்களை பார்க்குறான், பார்த்துட்டு திரும்ப வந்துட்டு பாம்பு போனாலும் போகலன்னு சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட இங்கே இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் கேட்குறீங்க, இன்னுமா பாம்பு போகுது அப்படின்ட்டு. ஷூ ஷூ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் என்ன ஆகுது, லைட்டாக கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களை வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக ஈர ட்ரெஸ்ஸோடு இருக்கீங்க, அந்த உங்கள் வெட்ட ஹேர்லேருந்து தண்ணியாக கொட்டுது கொஞ்சம் கொஞ்சமாக, நடுங்குறீங்க ரொம்ப. அப்போ வீ லைட்டாக உங்களை ஹக் பண்ணுற மாதிரியே வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, எங்கள் இனிமேட்டு இந்த மாதிரிலாம் வராத அப்படி சொல்லி சொல்கிறான். ஏய் என்ன பண்ண இப்போது, இல்லை ஒரு ஃப்ளோவில் பண்ணிட்டேன். சரி உன் நேம் என்ன அப்படி சொல்லி வீ கேட்குறான். ஏதோ ஃப்ளோவில் பண்ணியா, சரி ஓகே, என்னால் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது, என்னை இங்கேருந்து எப்படியோ காப்பாற்று. என் பேர் யோன், ஏன்னா என் அட்ரஸ் வேணால் தரேன், என்னை எப்படியாச்சும் இங்கேருந்து கூப்பிட்டு போயிடறேன் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. கூட்டு போகிறதா, நான் போக முடிஞ்சால் நான் ஏமா இங்கே இருக்க போகிறேன், நானே போயிருப்பேன்ல அப்படி சொல்லி அவன் சொல்கிறான். அப்போது இதுக்கு வேறு வழியே இல்லையா, இங்கே தான் இருந்தானுமா? ஆமாம் இங்கே தான் இருந்தானும், வேறு வழி இல்லை, உன்னை யார் இந்த சைடு வர சொன்னான் அப்படி சொல்லி வீ கேட்குறான். ஐயோ தெரியாமல் வந்துட்டேன், எப்படியாவது இங்கேருந்து போயாகணும் வீ சொல்கிறான். இங்கேருந்து போக முடியாதுமா, புரிஞ்சுக்கோ, ஃபுல்லுமே வந்துட்டு அங்கே பார்த்து இல்லை, உனக்கே தெரியும் ஃபுல்லுமே வேம்பேஸாக இருப்பாங்க, சொல்ல முடியாது எந்த இடத்துல எங்கேருந்து வேம்பேஸ் வருவாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கிறாங்க இடம், நம்ம இருக்கிற இடம் அப்படி, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வேற உங்கள் கண்ணை பார்த்துக்கிட்டே பேசுகிறான். ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு பொண்ணு பக்கத்தில் ஒரு வேம்பேராக அவன் வந்து எந்த ஒரு ஃபீல் இல்லாமல், ஐ மீன் கடிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லாமல் அவன் நிற்கிறான். உங்களோட பிளட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவனுக்கு தோண ஆரம்பிக்குது, டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். இருந்தாலும் இப்போவே வந்துட்டு அவன் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணால் நீங்கள் அவங்க கூட இருக்க மாட்டீங்க, ஏதாவது பண்ணி வெளியே போகணும்னு நினைப்பீங்க சொல்லிட்டு அவன் கண்ட்ரோலாக இருக்கான். அப்புறம் ஒய்யன் கேட்குறா, ஏ உன் பேர் என்ன, உன் ஏஜ் என்ன, நீ எப்படி இங்கே வந்த, எதுவுமே எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு. அடிப்பா வி பேர் கூட தெரியாமல் தான் இவ்வளோ நேரம் என் கூட இருந்தியா அப்படி சொல்லிட்டு, என் பேர் வி அப்படிங்கிறான். வியா, ஓகே சரி, இங்கே எப்படி இருக்க, உனக்கு எப்படி சாப்பாடெலாம் கிடைக்குது, இவ்வளோ திங்ஸ் எல்லாம் எப்படி கிடைக்குது, ஐயோ இவ்வளோ வேறு கேள்வியாக கேட்டு சாகடிக்கிறாளே அப்படி நினச்சிட்டு, இங்கே வந்து நைட் டைமு ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே தான் டைம் இருக்கும், அந்த டைமுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன், ட்ரை பண்ணிடாத, நீ ட்ரை பண்ணக்கூடாது, ஏன்னா வெளியே சுற்றியுமே வேம்பேஸ் இருப்பாங்க, அதை மீறி நீ ஒரு நாள் போகணும்னு நினச்சினா கூட உன்னால் போக முடியாது, இப்போவே சொல்லிடுறேன் அப்படி, முதல்ல விஷயத்த சொல்லு, உனக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்குது சொல்லு அப்படி சொல்லிட்டு கேட்குறவ என்ன. வீ வந்துட்டு, அதுவா இங்கே பாரு, நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் டைம் கிடைக்கிறப்ப நைட் டைமு ஒரு இங்கேருந்து வெளியே போகிற மாதிரி ஒரு இடம் வச்சுருக்கேன், அந்த இடத்த வழியிலேருந்து வெளியே போனால் போக முடியும் என்னால், ஆனால் அந்த வழி வந்து கேர்ள்ஸ்னால முடியவே முடியாது, நான் பாய் அப்படிங்கிறனால நான் போயிடுவேன், உனக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படி சொல்லி சொன்னான். ஓகே புரியுது, ஆனால் எப்படியாச்சும் என்ன கூப்பிட்டு போயேன் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஒய்யன் கேட்குறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ ட்ரை பண்ணாத, அப்படி பண்ணணும்னு நினச்சேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேம் பேர்கிட்ட கடி வாங்கி செத்துருவேன் நீயே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். ஐயோ இவன் வேறு எப்படி சொல்லி பயன்படுத்திகிட்டே இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு,
சரி ஓகே, எனக்கு ரொம்ப குளிருது, கொஞ்சம் தள்ளினா நான் அந்த சைட் போய்ப்பேன். ஆமாம்ல, உனக்கு வேறு ட்ரெஸ் எல்லாம் இல்லைல்ல. சரி சரி, இந்தா இப்போதைக்கு இது போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை கழட்டி கொடுக்குறான். அவனோட ஷர்ட்டை கழட்டி உங்கள் மேலே சும்மா அப்படியே போட்டு விட்றான். நீங்களும் கூச்சப்பட்டுக்கிட்டே அப்படியே வாங்கி அவன் ட்ரெஸ்ஸை வந்துட்டு போட்டுக்கிட்டு அப்படியே ரூமை விட்டு ரெண்டு பேர் வெளியே போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வீ வந்துட்டு உங்களுக்காக ஸ்பெஷலாக சமைச்செல்லாம் வச்சுருந்தான், பிளேட்டோடு கொண்டு வரான். நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க, பிளேட்டோடு உங்கள் ரூமுக்கு கொண்டு வரான். ஆனால் நீங்கள் வந்து ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அந்த ஒரு நாள் ஃபுல்லுமே நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. அவனுக்கு வேறு பயமாக இருக்குது, எங்கே கண்ட்ரோலை மீறி கடிச்சிருவானோ, சாரி கடிச்சிருவேனோ ஒய்யனை அப்படின்ற ஒரு பயம் வேறு இருக்குது அவனுக்குள்ளே. அதனால் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அந்த பிளேட்டை கொண்டு வந்து வச்சுட்டு டோர் வந்து ஒரு ரெண்டு தட்டு தட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அவன் போய் அவனோட ஒர்க்கை பார்க்குறான். அவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா ஆல்ரெடி, உங்கள் சவுண்டு கேட்டு தான் நான் வெளியே வந்தேன், அதனால் போய் ஒர்க் கண்டினியூ பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் பாட்டுக்கு கதவு திறந்து பார்க்குறீங்க, யாருமே காணோம், சாப்பாடு தான் இருக்குது உங்கள் கண்ணு முன்னாடி. சரி ஓகே, அதை எடுத்து சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே வந்துட்டு தூங்கிடுறீங்க கொஞ்ச நேரத்தில். ஏன்னா போர் அடிக்கும், அந்த ரூமுக்குள்ளேயே வந்துட்டு செம போர் அடிக்குது, அழுதுகிட்டே தூங்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணுமே, எப்படிலாம் நான் போய் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தூங்கிடுறீங்க. அப்படியே ஈவினிங் 6 மணி ஆக ஆக வந்து வீக்குள்ளே இருக்க வேம்பியர் வெளிவர ஆரம்பிக்குது. இது அவனுக்கு தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் வேண்டாம் இதுக்கு மேலே போனால் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும்ட்டு அவனோட ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு டோர் லாக் பண்ணி, சாரி டோர் ஓப்பன் பண்ணி வந்து உங்கள் டோரை லாக் பண்ணி வச்சுட்டு அவன் வந்து அவனோட டோரை வந்து உள் சைடு லாக் பண்ணி வச்சுட்டு நைட் டைம் எங்கேயும் வெளியே போயிடக்கூடாது, கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான். ரொம்ப ட்ரை பண்ணுறான், அவனால் முடியவே மாட்டேங்குது. என்ன அவனுக்கு அவனே கடிச்சுக்கணும்னு அப்படின்லாம் போயிடுச்சு அவன் மைண்டு, அடிச்சுக்கிறான் கண்ட்ரோலாக வச்சுக்கணும், நான் வந்து இந்த கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு பொண்ணு கூட வாழ்ந்தாகணும், அப்போ நான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறான். அவனுக்கு ஆக்சுவலாக உங்களை பார்த்தா அந்த செகண்ட்லேருந்து அவனுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவனை கண்ட்ரோல் பண்ணுறக்காக சொல்லிட்டு உங்களை கடவுளையாக கொடுத்து அனுப்பின மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிது. அதனால் உங்களுக்காகவே வந்து அவன் கண்ட்ரோலாக இருக்க ட்ரை பண்ணுறான். அப்படியே ட்ரை பண்ணி அவனோட மைண்டில் வந்துட்டு கண்ட்ரோலாக இருந்தால் மனுஷனை மாறிவிட முடியும், என்னாலேயும் ஒரு வேம்பேர்லேருந்து மனுஷனாக அப்படியே மாறிட முடியும் அப்படின்ற ஒரு மைண்டில் தான் வந்துட்டு அவனே அவன் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படி தூங்கியிருந்தீங்க இல்லையா, இடையில நைட் டைம் எந்திரிக்கலாம் அப்படி சொல்லிட்டு எந்திரிக்கிறப்ப எந்திரிச்சு மெதுவாக எந்திரிச்சு பார்க்குறீங்க, ஜன்னல்கிட்ட ஒரு வேம்பேர் டக்குனு அது வந்து நிற்குது. பார்த்தோமே பயத்தில் கத்துறீங்க, கத்திட்டே அப்படியே மயங்கி விழுந்துடுறீங்க பெட்டில். இந்த சவுண்டு கேட்டோடனே வீக் வேறு, ஐயோ என்னாச்சோ அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு மேம்பேராகவும் இருக்கான். அதே டைம் நீங்கள் கத்த சவுண்டு கேட்டு அவனுக்கு மைண்ட் வந்து உங்களை டக்குன்னு திரும்புது உங்கள் சைடு, ஐயோ என்னாச்சுன்னு வேறு தெரியலையே சொல்லிட்டு, போகலாமா போய் பார்க்கலாமா வேண்டாமா, போனால் நானே கடிச்சிருவேணுன்ற பயமாக இருக்கே அப்படின்ட்டு, சரி என்ன ஆனாலும் போக வேண்டாம் அப்படின்ட்டு அவனுக்குள்ளேயே அந்த ரூம்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு அங்கேயே அவன் விழுந்துடுறான். திரும்பவும் அவன் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறானோ அந்தளவுக்கு அவன் மயக்கமாக வந்து அவன் வந்து விழுந்துருவான். அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் இடையில பாத்ரூம் போகலான்னா எழுந்திரிச்சிங்க, ஆனால் அந்த வேம்பேர் வந்ததில் உங்களுக்கு பாத்ரூம் பெட்லேயே போயிட்டீங்க, நீங்கள் ஒன்றுக்கு அங்கேயே போயிட்டீங்க பயத்துலையே. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு ஐயோ ஐயோ நான் குழந்தையாட்டம் பண்ணி வச்சிட்டேன்னு சொல்லிட்டு, சரி வெளியே போகலாம் அப்படின்ட்டு பார்க்குறீங்க, வெளியே டோர் லாக் ஆகிருக்கு. வீ வந்து அவனை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கடிச்சிருவேன்ற பயத்தில் லாக் பண்ணி வச்சுருந்தான் இல்லையா, அதனால் லாக்கில் இருக்கு. இவனுக்கா எப்போ மயக்கம் தெரியுதோ அப்போ தான் அந்த டோர் வந்துட்டு அவனாக வந்து திறந்தா தான் முடியும். அப்படி இருக்க சரி, இதுக்கு மேலே வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் சொல்கிறேன் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக டைப்பிங்கில் போடுறதில்ல, இது 5வது பார்ட் வரைக்கும் இதை முடிச்சிட்டேன் எனக்கு தெரியும். இது இப்போவே இந்த ஒரு வரைக்காலில் 5 பார்ட்டு கொண்டானது வந்து நான் இதிலேயே சொல்லி முடிச்சிருக்கேன். டைப்பிங்காக போடுறப்ப இன்னும் கொஞ்சம் நிறையா வீடியோலாம் சேர்த்தி விட்டு நல்லா போயிட்டுருந்துச்சு, அது இதில் வந்துட்டு இவ்வளோதான் போட முடிஞ்சு, சாரி. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு 2 பார்ட்டு வந்து 6வது பார்ட்டு போடுறப்ப வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இது கொஞ்சம் போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம்
எப்படி இருந்துச்சு ஸ்டோரி, மொக்கையாக இருந்துச்சா நல்லா இருந்துச்சான்னு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் பார்ட்டி இதோட பெட்டராக ட்ரை பண்ணலாமா இல்லை இதுவே போதுமா அப்படின்னு எனக்கு தோணும். அதனால தான் ஓகே பை காய்ஸ், லவ் யூ சராங்கே.